சத்தியம் காக்கும் சத்தியமான பொண்ணு, 18 படிகளே சரணம் ஐயப்பா என்று ஐயப்ப பக்தர்கள் சரணம் கோஷம் பாடுவார்கள். இருமுடி தாங்கிச் செல்லும் ஐயப்ப பக்தர்கள் 18 படிகளை ஏறி சென்றுதான் ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். சபரிமலையில் உள்ள 18 படிகளின் தத்துவங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 பொறிகள், 5 புலன்கள், 5 கோயில்கள், 3 மலைகள், இவற்றை கடந்து மனமுன்றி வழிபட்டாலே ஐயப்ப சாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதே 18 படிகளின் தாத்பரியமாகும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 18 படிகள் ஏன், அதன் மகத்துவம் என்ன என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும், 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுது. கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. 18 தேவதைகள். இந்த 18 படிகளுக்கு தந்திர முறையில் மாதம் மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையும் புனித தன்மையும் புனருதாரணம் செய்கின்றனர். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1, இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டன. 18 என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேர், கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரதம் யுத்தம் நடந்தது 18 நாட்கள், இப்படி 18 என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் உள்ளன. இந்த 18 படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் பித்தாளை, ஈயம், செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை வைத்து 18 படிகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுது. அவை வில், வாள், வேல்கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹலம், முழுக், முஸ்லா ஆகிய 18 போர்க்கருவிகள் ஆகும். ஐயப்பன் கோயிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு அதாவது வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள்வதாகவும் சொல்லப்படுது. 18 படிகள் உணர்த்தும் தத்துவம். முதல் படி விஷாத யோகம், பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படி. 2 படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது 2வது படி. 3 படி கர்ம யோகம். உபதேசம் பெற்றால் போதுமா, மனம் பக்குவம் அடைய வேண்டாமா, பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் 3வது படி. 4 படி ஞான கர்மா சந்நியாச யோகம். பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல், எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது 4படி. 5 படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது 5படி. 6படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே 6வது படி. 7வது படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என்று உணர்வது 7வது படி. 8படி அட்சர பிரம்ம யோகம். என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகள் இல்லாமல் இருப்பது 8வது படி. 9படி ராஜவித்ய ராஜகுய்ய யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை, சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது 9படி. 10படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாக காண்பது 10படி. 11படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது 11படி. 12படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை கலைத்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12படி. 13படி க்ஷேத்ரக்ன விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் 13படி.
14 படி குணத்தர விவாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றில் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14 படி. 15 படி தெய்வாசுர விவாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15 படி. 16 படி சம்பத் விவாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோருமே சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16 படி. 17 படி சிரித்தாத்திரிய விவாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பிரம்ம ஞானத்தை பெறுவது 17 படி. 18 படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சந்நிதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18 படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு வேரொளியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.